ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேய பேசுறேன். இன்று ஈரான் அணு ஆயுதம் சோதித்ததாக சொல்லப்படுவது முற்றிலும் பொய்யான செய்தி. அதற்கான காரணத்தையும் ஆதாரங்களையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இஸ்ரேல் ஈரானின் அணு ஆயுத நிலையங்களை தாக்குவதாக இருந்தால் எப்படி, என்ன நடக்கும் என்று விரிவாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஹமாஸ் பயங்கரவாத குழுவின் தலைவர் சின்வர் தற்போது உயிரோடு இருப்பதற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் அதிபர் பைடன் தவிர அனைத்து செனேட்டர்ஸ் மற்றும் எல்லா தலைவர்களுமே இஸ்ரேலுக்கு முழு ஆதரவு கொடுப்பது மட்டுமல்லாமல், இன்று இஸ்ரேலுக்கு வந்திருந்த ஒரு சில மூத்த அமெரிக்க செனேட்டர்ஸ் மற்றும் மற்ற தலைவர்கள் பிரான்ஸ் நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரன் மற்றும் அவரது அரசை எவ்வளவு அசிங்கமாக சாடியுள்ளார்கள் அப்படின்னு நீங்க பாருங்க. அவர்கள் வெளிப்படையாக மொத்த உலகத்துக்கே வெளியிட்டிருக்கும் கருத்துக்களும் அறிக்கைகளும், நான் மேக்ரானாக இருந்திருந்தால் பை நவ் ராஜினாமா செய்திருப்பேன், அந்த அளவுக்கு அமெரிக்க தலைவர்கள் பிரான்ஸ் அரசை சாடியுள்ளார்கள். அதே நேரத்தில் ஈரானை இஸ்ரேல் எப்படி கையாள வேண்டும் என்றும், இஸ்ரேலுக்கு இந்த அமெரிக்க அதிபர்கள் எப்படிப்பட்ட அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள், இஸ்ரேலுக்கு எந்த மாதிரியான ஒரு தைரியத்தை கொடுத்துள்ளார்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோல நீங்க பார்க்கணும். தற்போதைய போர் நிலவரம் என்ன, ஈரானை தாக்குவதற்கான திட்டம் எந்த அளவுக்கு வந்திருக்கு, என்ன நடக்குது, லெபனானில் என்ன நடக்குது, எல்லாமே மிக முக்கியமான செய்திகள். அதனால கடைசி வரைக்கும் பாருங்க. ஹமாஸ் பயங்கரவாத கூட்டத்தின் தலைவர் சின்வர் பல வாரங்களாக ஆள் எங்க போனான்னே தெரியாது, யாரிடமும் எந்த தொடர்புகளையும் வச்சிருக்கல. இதனாலேயே அதிகமான பேரும் சின்வர் இஸ்ரேல் தாக்குதலால் கொல்லப்பட்டிருக்கலாம்னு நினைச்சாங்க, அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் சின்வர் இன்று கத்தாரில் இருக்கக்கூடிய நெகோசியேட்டர்ஸுடன் தொடர்பு கொண்டார் என்ற ரகசியம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதற்கான ஆதாரங்கள் இன்று காலையில் வெளியிடப்பட்டுள்ளது. அவர் என்ன காரணத்துக்காக ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தார் என்று கேட்டதற்கு, காசாவில் போர் நடந்த நிலைமையை பார்க்கும்போது, அடுத்தடுத்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது, இஸ்ரேலுக்கு ஹாஸ்டேஜ் டீல் அல்லது சீஸ்பயர் உடன்படிக்கையில் எந்த அக்கறையுமே இல்லை என்று சின்வர் நம்பியதாகவும், ஆனால் தற்போது மீண்டும் அதற்கான வாய்ப்பு இருக்கதாகவும் நம்பி, நான் உயிரோடு தான் இருக்கிறேன், இன்னும் சாகல, எனவே அமெரிக்கா இஸ்ரேல் ஹாஸ்டேஜ் பற்றி பேச வேண்டுமானால் நான் தயார் என்று சொல்லும் விதத்தில் கத்தாருக்கு செய்தி அனுப்பியுள்ளார் சின்வர். ஆனால் சின்வரின் கண்டிஷனில் எந்த மாற்றமும் இல்லை எனவும், இன்னும் காசாவில் முழுமையாக ஒரு போர் நிறுத்தத்தை செய்ய வேண்டும் என்றும், இஸ்ரேலின் மிலிட்டரியை முழுமையாக காசாவில் இருந்து வெளியேற்றினால் மட்டுமே சீஸ்பயர் நடக்கும் என்றும் சின்வர் பேசியதாக செய்திகள் வெளிவந்துள்ளது. ஏய், அது எப்படியா நடக்கும்? இதுதான் பெரிய பிரச்சனையே. இஸ்ரேல் ஹமாஸின் தீவிரவாத ஆயுதங்கள் மீண்டும் காசாவுக்குள் வருவதை எப்படி சம்மதிக்கும் சொல்லுங்க? தீவிரவாத செயல்களை மீண்டும் எப்படி காசாவில் அனுமதிக்கும் இஸ்ரேல் சொல்லுங்க? இந்த செய்தியை இன்னைக்கு இஸ்ரேல் கேட்டதும் இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு. அது என்னன்னா, இஸ்ரேல் சின்வரை தப்பிக்க விட்டது, நாங்கள் வேண்டுமென்றேதான் தப்பிக்க விட்டோம் என்று இஸ்ரேல் ராணுவம் சொல்லியுள்ளது. சின்வரை கொலை செய்வதற்கு 2, 3, 4 அதிகமான வாய்ப்புகள் இஸ்ரேல் படைக்கு கிடைத்ததாகவும், ஆனால் சின்வர் அவனுடைய உயிரை பாதுகாக்க ஆல்மோஸ்ட் 20 அதிகமான ஹாஸ்டேஜ்களை எப்போதுமே தன்னை சுற்றி வைத்துக் கொண்டு, அவனது கையில் ஆல்மோஸ்ட் 25 டைனமைட் அழுத்தினால் வெடிக்கக்கூடிய விதத்தில் வைத்திருந்த காரணத்தினால்தான், அவ்வளவு வெடிமருந்தை ஒரு தனி மனிதன் எப்போதுமே தூக்கி கொண்டே நடந்தான் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே, அதாவது அவனை இஸ்ரேல் படை கொலை செய்ய முயற்சித்தான், கொல்ல முயற்சித்தான், அவனை சுற்றி இருக்கக்கூடிய 20 ஹாஸ்டேஜ் மக்களை அழித்து விடுவான் என்று சொல்லி வேண்டுமென்றேதான் சின்வரை தப்பிக்க விட்டதாக இன்று இஸ்ரேலின் படை IDF அறிக்கை வெளியிட்டுள்ளது. தன்னுடைய குடும்ப நபர்களையும் ஒரு ஹாஸ்டேஜ் போன்று வைத்திருப்பது ஆச்சரியமாக சொல்லப்படுகிறது. அவன் இப்படியெல்லாம் தப்பித்து ஓடிக்கொண்டே இருப்பது எதற்கென்று கேட்டால், அவன் செய்ய இருக்கக்கூடிய அடுத்த பெரிய தாக்குதலுக்காகத்தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆல்மோஸ்ட் 97 பேர் ஹாஸ்டேஜாக தற்போது சின்வரிடம் இருக்கிறார்கள். 34 இறந்தவர்களின் உடலும் அவங்கிட்ட இருக்கு. அது போக 2014 மற்றும் 2015 காசாவுக்குள் நுழைந்த 2 இஸ்ரேலிய பொதுமக்கள் நார்மல் சிவிலியன்ஸும் ஹமாசுடன் உண்டு. 2014 இறந்த 2 போர் வீரர்களின் உடலும் தற்போது ஹமாஸிடம் இருக்கிறது. எனவே தற்போது லெபனான் மற்றும் ஈரானுடன் போர் வீரியமாக கூடிய நேரத்தில் தானும் உள்ளே வந்து இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்க
முயற்சி செய்கிறான் சின்வர் என்று இன்னைக்கு செய்தி வெளிவந்திருக்கு. இப்படிப்பட்ட நேரத்தில் பைடன் தவிர அமெரிக்காவின் அநேகமான தலைவர்கள் இஸ்ரேலிடம் அமெரிக்காவின் முழு ஆதரவும் இஸ்ரேலுக்கு உண்டு எனவும், இஸ்ரேல் உடனடியாக ஈரானை தாக்க வேண்டும் எனவும், ட்ரம்ப் சொன்னது போலவே ட்ரம்ப் கட்சியின் இரண்டு மிக முக்கியமான செனேட்டர்ஸ் நேற்று இரவு இன்று காலையில் இஸ்ரேல் வந்து நத்தன்யாகுவை சந்தித்து பேசிவிட்டு, இஸ்ரேல் இன்னும் தாமதிக்க வேண்டிய தேவையே கிடையாது என்று, முக்கியமாக ரிப்பப்ளிக்கன் யுஎஸ் செனேட்டர்ஸ் லின்சி கிராம் இஸ்ரேலின் பிரதமர் நத்தன்யாகுவை ஜெருசலேமில் சந்தித்துவிட்டு கடும் கோபத்துடன் பேசியுள்ளார். பிரான்சை சரமாரியாக கண்டனம் செய்துள்ளார், சாடியுள்ளார். பிரான்சில் இருக்கும் எனது நண்பர்களுக்கு நீங்க எதுவுமே புரியாம பேசுறீங்க, இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனை தடை செய்வது போல முட்டாள்தனம் உலகில் எதுவுமே கிடையாது எனவும், நத்தன்யாகு கோபம் சரியானது எனவும், இந்த உலகம் இஸ்ரேலுக்கு உதவணும், செய்ய வேண்டிய உதவிகளை இரண்டு மடங்காக செய்யணும், ஏன்னா இஸ்ரேலை அழிக்க நினைக்கிறவங்க பிரான்சையும் பிரான்ஸ் மக்களையும் அழிப்பாங்க, மற்ற நாடுகளையும் அழிப்பாங்க. இஸ்ரேல் எங்களுடைய போரை செய்கிறது, அமெரிக்காவின் போரை செய்கிறது, எங்களுடைய போராட்டத்தை போராடு, இஸ்ரேலுக்கு தேவையான எல்லா படைகளையும் அமெரிக்கா கொடுக்கும் என்று இந்த செனேட்டர்ஸ் உறுதி கொடுத்தார். அது மட்டுமல்ல, அமெரிக்காவில் நடந்த 9/11 தாக்குதல்களை ஞாபகப்படுத்தி, அமெரிக்காவின் ட்வின் டவர்ஸ் என்ன புயல் வீசியா கீழே விழுந்தது, இது மாதிரியான தீவிரவாதிகளால் ஒரே நாளில் 3000 அமெரிக்கர்களை கொன்ற தாக்குதல் அது, இவர்களால் எல்லாரையுமே கொல்ல முடியும், அவ்வளவு பெரிய ஆபத்தானவர்கள். ஈரான் என்றாவது ஒரு நாள் அணு ஆயுதத்தை தயார் செய்தால் அதை யார் மேல முதலில் பயன்படுத்த போறாங்களோ தெரியவே தெரியல, அமெரிக்காவா, பிரான்ஸா, சவுதி அரேபியாவா, இல்ல இஸ்ரேலா, யாருக்கு தெரியும். அப்படி ஒரு விஷயமே நடக்கக்கூடாது. அதற்காகவே அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் கொடுத்து உதவி செய்யும்னு சொல்லி ப்ராமிஸ் செஞ்சுட்டு போயிருக்காங்க. பட் த ப்ராப்ளம் இஸ் நவ் ட்ரம்ப் ஹேஸ் டு வின், ட்ரம்ப் வெற்றி அடையணும், அப்பத்தான் இது இன்னும் சுலபமாக நடக்கும். இஸ்ரேல் ஹெசபல்லாவோடு நடக்கும் போரை சுட்டிக்காட்டி இந்த செனேட்டர்ஸ் சொல்றாங்க, ஹெசபல்லா மீது எப்படிப்பட்ட தாக்குதலை வேண்டுமானாலும் செய்யுங்க, ஏன்னா உங்க மக்களை நீங்க பாதுகாக்கணும், வீடுகளை விட்டு வெளியே சென்றிருக்கக்கூடிய மக்களை நீங்க திரும்ப கொண்டு வரணும், அதற்கு எங்களால் தேவையானது எதுவாக இருந்தாலும் செய்யறோம்னு சொல்லிவிட்டு, அவர் கூட இருந்த இன்னொரு செனேட்டர் ரிச்சர்ட் ப்ளூமென்தால் சொல்றாரு, நாங்க இஸ்ரேலை ஆதரிக்கிறோம், நாங்க எப்போதுமே உங்களோடு இருக்கிறோம், இஸ்ரேலை இஸ்ரேல் மிலிட்டரி தற்காத்து கொள்ள முழு உரிமை இருக்குன்னு சொன்னதுமே நத்தன்யாகு சொல்லவா வேணும், இஸ்ரேல் சிங்கம் போல போராடுது, இஸ்ரேல் இந்த மிருகங்களை விடாதுன்னு சொல்லி மீண்டும் உறுதி எடுத்த அந்த காட்சிகளை நீங்க பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ், கோலாகலமான ஒரு காட்சி. இதற்கிடையில் ஈரான் அணு ஆயுதம் சோதனை செய்ததாக ஒரு வீண் பேச்சு, அது உண்மையே கிடையாது. நேற்று இஸ்ரேல் ஈரான் போன்ற பகுதிகளில் ஒரு நிலநடுக்கம் வந்ததாகவும், அது உண்மையிலேயே நிலநடுக்கம் இல்லை எனவும், அது ஈரான் சோதித்த ஒரு அணு ஆயுதம் எனவும் ஒரு சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டது இன்னைக்கு விடிய காலையில். அட்டர் நான்சென்ஸ், சுத்த முட்டாள்தனம், எகெயின் போலி பிரச்சாரம், அல் ஜசீரா செய்ததாக இருக்கும், அப்படி அங்க எதுவுமே நடக்கல். நீங்க நல்லா கூகுள் போய் பாருங்க, இந்த செய்தி நம்ம இந்தியாவை பேஸ் பண்ண ஊடகங்கள், பத்திரிகைகள் மற்றும் நியூஸ் சேனல்களில் மட்டும்தான் இந்த ஃபேக் நியூஸ் இன்னைக்கு இருக்கும். இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஈரான் இப்போதான் யுரேனியம் என்ரிச்மெண்ட் ப்ராசஸ் நடத்திக்கிட்டு இருக்கு, அது தற்போது 75%-90% வரைக்கும் ஆயுத தயாரிப்புக்கான நிலையில் மாறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. சரி பரவாயில்ல, அவர்கள் நினைத்தால் ரஷ்யா போன்ற நாட்டின் உதவியுடன் மிக வேகமாக தேவைப்பட்டால் ஒரு சில வாரங்களில் கூட ஒரு ஆயுதத்திற்கான தயார் நிலைக்கு அந்த யுரேனியத்தை என்ரிச்மெண்ட் செய்து கொண்டு வந்து விடலாம், அதாவது அந்த என்ரிச்மெண்ட் ப்ராசஸை மிக வேகமாக ஃபாஸ்ட் ட்ராக் செய்து அதை ஒரு ஆயுதத்தின் கனிம பொருளாக மாற்றிவிடலாம். ஆனால் அதை பயன்படுத்தி ஒரு அணுகுண்டு செய்ய வேண்டுமானால் பல ஆண்டுகளாகும், குறைந்தது the most ambitious estimate, குறைந்தது 2 ஆண்டுகள் ஆகும் என்பது உண்மை. எனவே ஈரான் அணு ஆயுத சோதனை செய்தது என்பது முற்றிலுமான பொய். இதை பற்றி நம்ம கண்டிப்பாக இன்னொரு வீடியோ விளக்கமாக செய்ய போறோம். இந்த அணு ஆயுத உற்பத்தி சாலைகள் எங்க இருக்கு, இஸ்ரேல் எதற்கு இதனை தாக்க முயற்சி செய்யுது, எப்படி தாக்க திட்டம் போடுது, அமெரிக்கா ஏன் அந்த அணு உற்பத்தி சாலைகளை அழிக்க உதவி செய்யல, அல்மோஸ்ட் இஸ்ரேலை தடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி அமெரிக்கா உதவி செய்யவில்லை என்றால் இஸ்ரேல் தனியாகவே இந்த தாக்குதலை செய்யுமா இல்லையா அப்படிங்கிற அதிகமான கேள்விகள் இருக்கு. இதுக்கு பின்னாடி அல்மோஸ்ட் 22 வருடங்களுக்கான வரலாறு இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதற்கான ஒரு முழு ரிசர்ச்
வெரி எக்ஸ்டென்சிவ் ரிசர்ச் நம்ம செஞ்சாச்சு. மிக ரகசியமான விவரங்கள் நம்மக்கிட்ட இருக்கு. ரொம்ப சீக்கிரம் அதை பற்றி ஒரு வீடியோ நம்ம சேனலில் பதிவு செய்வோம். ஹெசபல்லா ராக்கெட்ஸ் ஃபயர் மார்க்ஸ் தேர்ட் அட்டாக் டார்கெட்டிங் சென்ட்ரல் இஸ்ரேல் ஆன் அக்டோபர் 7th ஆனிவர்சரி. இஸ்ரேல் முழுவதுமாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து பெரிய பெரிய அரங்கங்களில் பெரிய பெரிய இடங்களில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அந்த அக்டோபர் 7th தேதி நினைவு நாளை ஆனிவர்சரி நாளை கொண்டாடக்கூடிய நேரத்தில் ஹெசபல்லா பராஜ் ஆஃப் ராக்கெட்ஸ் வந்து ஏவி இருக்கிறாங்க. லெபனிஸ் டெரர் குரூப் ஹெசபல்லா டெரர் குரூப் சொல்லுது யூனிட் 8200 அந்த பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, இஸ்ரேலின் மிக முக்கியமான ஒரு படை இருக்கக்கூடிய அந்த பேஸை டார்கெட் பண்ணி தான் அவங்க இந்த ராக்கெட்ஸை வந்து ஏவி இருக்கிறாங்க. இந்த அமெரிக்காவின் இந்த ரெண்டு செனேட்டர்ஸ் வந்து இவ்வளவு கோபமாக பிரான்ஸை சாடிய அதே நேரத்தில் பிரான்ஸோட ஃபாரின் மினிஸ்டர் இன்னைக்கு இஸ்ரேலில் இருந்தார். அவர் திருப்பியும் வந்து மேக்ரான் வந்து ஆயுத விற்பனை தடை செய்வோம் அப்படின்னு சொன்னது வந்து உண்மைதான், நாங்கள் அதை திருப்பி எடுக்கிறதாக இல்லை, கண்டிப்பாக அது அப்படித்தான் நடக்கும், ஏன்னா காசாவில் சீஸ்ஃபயர் வேணும் அதிகமான மேற்கத்திய நாடுகள் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனால் அதே மேற்கத்திய நாடுகள் ஆயுதங்களையும் இஸ்ரேலுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. அது எந்த விதத்தில் லாஜிக் ஆகும்? இந்த போரை நிறுத்தணும்னா சீஸ்ஃபயர் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை கொடுக்கக்கூடாது. ஆனால் சீஸ்ஃபயர் வேணும், இந்த போரை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளே தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆயுதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அதுக்காகத்தான் இது இஸ்ரேலின் பாதுகாப்புக்காகத்தான் நாங்கள் சொல்லக்கூடியது இஸ்ரேலுக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லி அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கிறப்பல. ஆனால் அமெரிக்காவின் செனேட்டர்ஸ் வந்து இவனுங்க காசாவில் நடக்கக்கூடிய போருக்கு இஸ்ரேலுக்கு இவர்களுடைய பிரமுதுகை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லெபனானில் இருந்து ஹெசபல்லா 5 லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் இன்னைக்கு தாக்கியிருக்காங்க. அதில் ஒரு சில ராக்கெட்ஸ் வந்து மிசைல்ஸ் வந்து இஸ்ரேலின் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டது. ஒரு சில இது வந்து ஓப்பன் ஏரியாஸில் விழுந்து ஒரு சில பேருக்கு காயங்களும் கார் மற்ற ஒரு சில வாகனங்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் மை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் விடியற் காலையில் ராத்திரி நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஏமன் வந்து ஒரு பேலிஸ்டிக் மிசைல் வந்து இஸ்ரேலை நோக்கி தாக்குச்சு. இந்த ப்ரோக்ராம்ஸ் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்க அதே நேரத்தில் அவனுங்க மிகப்பெரிய ஒரு பேலிஸ்டிக் மிசைலை தாக்குனது இஸ்ரேல் இன்டர்செப்ட் பண்ணி அதில் உள்ள அந்த டெப்ரிஸ் விழுந்து ஒரு சில பேருக்கு காயம் பட்டிருக்கு. ஐடிஎஃப் ஸ்ட்ரைக்ஸ் காசா ராக்கெட் லான்ச்சிங் சைட்ஸ் யூஸ் டு டார்கெட் இஸ்ரேல் ஆன் அக்டோபர் 7th ஆனிவர்சரி. இந்த ஹெசபல்லா ஏமன் மாதிரியே காசால ஒரு சில ஹமாஸ் தீவிரவாதிகள் திரும்பியும் வந்து இஸ்ரேலுடைய சவுத் தெற்கு பகுதிகளை டார்கெட் பண்ணி ராக்கெட் எல்லாம் லான்ச் பண்ணாங்க. அது மட்டுமல்ல இன்னும் அதிகமான ராக்கெட் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தது. அந்த லான்ச்சிங் சென்டர்ஸ் எல்லாத்தையுமே அந்த சைட்ஸ் எல்லாத்தையுமே ஐடிஎஃப் நேற்று இரவோடு இரவாக அழிச்சிருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்கா ஹமாஸின் அதிகமான அமைப்புகளுக்கு ஹமாஸுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்புகளுக்கு திருப்பியும் பல பொருளாதார தடைகளை போட்டிருக்கு. நத்தன்யாகு வந்து தற்போது நடக்கக்கூடிய இந்த போருடைய நேமை வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அக்டோபர் 7th தேதி தாக்குதல் நடந்த அடுத்த நாளே அக்டோபர் 8th தேதி முதல் அட்டாக் செய்யும் முன்னாடி இஸ்ரேல் இஸ் அட் வார் அப்படின்னு நத்தன்யாகு அனௌன்ஸ் பண்ணப்ப இந்த போருக்கு ஸ்வாட்ஸ் ஆஃப் அயன் அப்படின்னு பெயர் கொடுத்துருந்தாங்க. இப்போ நத்தன்யாகு இந்த போரின் போக்கை பார்த்துக்கிட்டு இந்த போருடைய ரியாலிட்டியே மாறுது, மிடில் ஈஸ்ட் பகுதியில் செக்யூரிட்டி சிச்சுவேஷனே மொத்தமாக மாறுது, இஸ்ரேலுடைய எண்ணம் அப்செக்டிவ் கோல்ஸ் எல்லாமே தற்போது மாறிவிட்டது, அதனால இந்த போருடைய பெயரை ஸ்வாட்ஸ் ஆஃப் அயன் அப்படிங்கிற பெயரை மாத்தி வார் ஆஃப் ரிவைவல், அதாவது திருப்பியும் இஸ்ரேல் உருவாகக்கூடிய ஒரு மிகப்பெரிய போர் அப்படிங்கிற பெயர் கொடுக்கிற அர்த்தத்தில் நத்தன்யாகு ஒரு பெயர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் முக்கியமாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அந்த சார் மினிஸ்டர் ஆஃப் கிதியோன் அவருக்கும் சோசியல் எக்யூரிட்டி மினிஸ்டர் அமித்ஷாய் சிக்லி இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த பெயரில் விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த பெயர் வந்து ஆல்மோஸ்ட் 1948 ஆண்டில் நடந்த போர், அந்த போருடைய பெயர் ஒரு ஹீப்ரூ நேம், தட் இஸ் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். அந்த பெயருக்கு ஆல்மோஸ்ட் இது ஈக்குவலாக இருக்குது. ஆல்மோஸ்ட் ஹீப்ரூ நேம் வந்து ரெண்டும் சிமிலராக இருக்குது, அதனால் வேணாம் அப்படின்னு ரெண்டே ரெண்டு பேர். 1948 ஆண்டில் நடந்த போர் தான் த வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் தான், த ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு உருவான போர். அதுக்கும் இதுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது, அதனால் அந்த பேர் வேணாம் அப்படின்னு இரண்டே இரண்டு மினிஸ்டர்ஸ் வந்து அப்போஸ் பண்ணதாக ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. ஆனால் நத்தன்யாகு வந்து இந்த போருடைய பெயரை
ஸ்வாட்ஸ் ஆஃப் அயன்லேருந்து வார் ஆஃப் ரிவைவல் அப்படிங்கிற பேருக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. திருப்பியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஈரானில் அணு ஆயுத சோதனை செய்யப்பட்டது அப்படிங்கிற கதை வந்து அட்டர் நான்சென்ஸ். சின்வர் உயிரோட தான் இருக்கிறான். இஸ்ரேல் வேணும்னே அவனை 3-4 முறை கொலை செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக கிடைச்ச பிறகும் கூட அவனை சுற்றி 20 பேரை, முக்கியமாக 20 ஹாஸ்டேஜஸை எப்போவுமே வச்சுக்கிட்டு ஆல்மோஸ்ட் 25 கிலோ டைனமைட்டை, வெடிகுண்டு பொருட்களை வந்து தானே தனியாகவே தூக்கிக்கிட்டே நடக்கிறான். ஏன்னா இஸ்ரேல் படை வந்து அவனை பக்கத்தில் அணுகி போகும்போது இந்த 20 ஹாஸ்டேஜஸுமே சாகிற மாதிரி அதை வெடிக்க வைக்கிறதுக்காக தயாராக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவனை தப்பிக்க வச்சிருக்கிறாங்க. அது போக இப்போ இந்த 2 அமெரிக்க செனேட்டர்ஸும் இஸ்ரேலில் வந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த போர் நடந்துக்கிட்டே இருக்கும்போது நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்காவில் நடக்கக்கூடிய தேர்தலில் ட்ரம்ப் மட்டும் வின் பண்ணார்னு வச்சுக்கோங்களேன், யார் யாரெல்லாம் காலி அப்படின்னு உங்களுக்கு இப்போவே தெரியும். அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சரியா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை வே ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட், அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.